ஹாய் எவ்ரி ஒன் ஸோ இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு காலேஜோட ரிவ்யூ ஸோ காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ நிறைய பேர் இதை பற்றி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க காந்தி கிராம் ரூரல் இன்ஸ்டியூட் அந்த யூனிவர்சிட்டி ஸோ இது வந்து ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி ஸோ இதை ஜிஆர்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி சொன்னாலும் அவங்களுக்கு தெரியும் இந்த யூனிவர்சி என்ன அப்படின்னா டீம்டு யூனிவர்சிட்டி டீம் யூனிவர்சிட்டி அப்படின்னா அது ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டி ஆல்ரெடி டீம்டு யூனிவர்சிட்டினால் என்ன அட்டானமஸ் காலேஜ்லாம் என்ன அப்படின்ட்டு வீடியோ செப்பரேட்டாக அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இதோ டீம் யூனிவர்சிட்டி ஸோ டீம்ட் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லும்போது போது அங்கே ஓன் இண்டிபென்டென்ட்டா அவங்க அட்மிஷன் ப்ராசஸா இருக்கட்டும் சிலபஸா இருக்கட்டும் எல்லாமே எக்ஸாம்ஸா இருக்கட்டும் எல்லாமே அவங்க வந்து இண்டிபெண்ட்டட்டா வைப்பாங்க ஸோ இது இந்த யுனிவர்சிட்டி யாருக்கு கீழே வருது அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அது கீழே வருது ஓகேவா ஸோ இந்த காலேஜோட ஃபுல் டீடெயில்ஸ் இன்னைக்கு பார்க்க போறேன் என்னென்ன கோர்ஸ் இருக்கு அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் ஹாஸ்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே என்ன செய்யலாம் அப்படின்னா பாக்கலாம் ரொம்பவே ஒரு நல்ல காலேஜ் சோ ஃபுல்லா இதை பாருங்க நிறைய பேர் கேட்ட வீடியோ தான் இது ஓகேவா ஸோ இந்த காந்தி கிராம் ரூரல் இன்ஸ்டியூட் ஜிஆர்ஐன்னு சொல்லுவாங்க ஸோ இது எங்கே எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆச்சு அப்படின்னா நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இன் நேம் ஆஃப் காந்திஜி காந்திஜியை ஒரு ப்ரௌடாக ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு பேசிஸில் தான் இந்த இதை என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ காந்தி இருந்த இடம் அப்படின்லாம் சொல்கிறாங்க அட்மிஷன் எப்படி இருக்குது அப்படின்னா யூஜி வந்து ஃபுல்லாக மெரிட் பேசிஸ் தான் உங்கள் மார்க்ஸ் பேசிஸ்லாம் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா யூஜியோட யூஜி அப்படின்னு சொல்லும்போது பிஎஸ்சி பிஏ பிபிஏ பிகாம் அதெல்லாம் என்னென்னா பியூர்லி மெரிட் பேசிஸ் உங்கள் மார்க் பேசிஸில் தான் அட்மிஷன் நடக்கும்போது பிஜியாக இருந்துச்சுன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கேட் எக்ஸாம் அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் இருக்குது இல்லை இவங்க தனியாக ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க அதில் வந்து நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா வழியாக ஜாயின் பண்ணிக்கலாம் பிடெக் விச் மீன்ஸ் சிவில் இன்ஜினியரிங் மட்டும் தான் இருக்குது பிடெக்கில் ஸோ அதுக்கு நீங்கள் சேரணும் அப்படின்னா அதுக்கும் உங்கள் மெரிட் பேசிஸில் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா சேர்ந்துக்கலாம் ஸோ அட்மிஷன்ஸ் நல்லாங்க அட்மிஷன்ஸ் ஃபார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் உங்கள் செட்டுக்கான அட்மிஷன்ஸ் ஓப்பன் ஓப்பன் பண்ணிட்டாங்க நீங்கள் கேட்கலாம் மார்க்கே இன்னும் எங்களுக்கு இது பண்ணலையே அதுக்குள்ளே எப்படி ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா அப்ராக்ஸிமேட்டாக மார்க்ஸ் கால்குலேட் பண்ணியிருப்பீங்க அதை வச்சு ஒரு கல்குலேஷனில் இப்போ சீட்ஸ் அட்மிஷன் ஓப்பன் ஆயிருக்கு எப் எது வரைக்கும் அட்மிஷன் இருக்குன்னா ரொம்ப பயப்பட வேண்டாம் உங்களுக்கு ப்ளஸ் டூ மார்க் ஷீட் கொடுத்து ஃபிஃப்டீன் டேஸ் இப்போ இன்னும் ப்ளஸ் டூ மார்க் ஷீட் இல்லை ரிசல்ட்ஸ் வருது அப்படின்னா இதுக்கப்புறம் ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த அட்மிஷன் வந்து ஓப்பனில் தான் இருக்கும் இப்போ நீங்கள் அப்ளிஷ் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணணும்னு நினச்சா கூட அவங்க காலேஜ் வெப்சைட் நீங்கள் கூகுளில் போய் காந்தி கிராம் ரூரல் இன்ஸ்டியூட் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணாலே இவங்க அஃபிஷியல் வெப்சைட் வரும் அந்த வெப்சைட்ல உள்ள போனீங்க அப்படின்னா ட்வ அட்மிஷன்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஒன் அப்படின்னு மேலே என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா ஒரு ஒரு லிங்க் வந்துகிட்டே இருக்கும் வந்துட்டு வந்து அப்படியே போகிற மாதிரி லிங்க்காக இருக்கும் ஸோ அதை டச் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் அதிலே இருக்குது ஸோ அதுக்கூட நம்ம தனியாக வீடியோஸ் போடுவோம் நீங்கள் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அட்மிஷன்ஸ் ஓப்பனாக இருக்குது என்ன ஃப்ரேங்கிங் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி பேசிஸில் இவங்க நைன்ட்டி ஒன் ரேங்கிங் யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு தனியாக ரேங்கிங் பண்ணுறதுல இவங்க நைன்ட்டி ஒன் பிளேஸில் இருக்காங்க என் என்ஏஏசி நாக் கிரேட் விசிட் பார்த்திங்கன்னா ஏ கிரேடில் இருக்காங்க ஓகேவா ஸோ கேம்பஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா திண்டுக்கல்லேருந்து லெவன் கிலோமீட்டர்ஸ் அவே ஃப்ரம் த திண்டுக்கல் ஸோ திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது என்னென்ன கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஏ எக்கனாமிக்ஸ் நான் யூஜி மட்டும் தான் கொடுத்துருக்கேன் இது போக பிஜி இருக்குது டிப்ளமோ கோர்சஸ் நிறையா ஆஃபர் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் கோர்ஸஸ் நிறையா ஆஃபர் பண்ணுறாங்க எம்ஃபில் கோர்ஸ் பிஹெச்டி கோர்சஸ் எல்லா கோர்ஸ் எக்கச்சக்கமாக கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது நிறையா ஸ்கில் டெவலப்பிங் கோர்ஸஸ் வச்சிருக்காங்க ஒரு ஒன் இயர் சிக்ஸ் மந்த்ஸ் நீங்கள் உங்கள் டெ உங்கள் ஸ்கில்ஸ் சர்டிஃபிகேட் கோர்சஸ் டெவலப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த காலேஜ் வந்து நல்லா இருக்குது ஸோ அதை பற்றிலாம் நம்ம பின்னாடி பார்ப்போம் ஸோ பிஏ எக்கனாமிக்ஸ் இருக்குது பிபிஏ இருக்குது பிஎஸ்சியில் நிறையா கோர்ஸ் இருக்குது அக்ரி வந்து ரொம்ப மெயினாக இந்த காலேஜில் ப்ரிஃபர் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்குமா பிஎஸ்சி அக்ரி இருக்குது பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் பிஎஸ்சி ஹோம் சயின்ஸஸ் ஓகேவா நெக்ஸ்ட் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பிஎஸ்சி டெக்ஸ்டைல் அண்ட் ஃபேஷன் டெக்னாலஜி டெக்ஸ்டைல் ஃபேஷன் டெக்னாலஜி உங்களுக்கு தெரியும் ஜியாலஜி பொலிட்டிக்கல் சயின்ஸ் ரிலேட்டட் சோஷியாலஜி கோர்சஸ் நிறையா இருக்குது அதுக்கப்புறம் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி ஸோ தீஸ் ஆர் த பிஎஸ்சி கோர்சஸ் நெக்ஸ்ட் பி டெக்ல பார்த்தீங்கன்னா ஒன்லி சிவில் இன்ஜினியரிங் மட்டும் தான் இருக்குது இன்ஜினியரிங் கோர்சஸ் அதுக்கு லேட்ரல் என்ட்ரி இருக்குது லேட்ரல் என்ட்ரி அப்படின்னா பாலிடெக்னிக் படித்து டேரக்டாக செகண்ட் இயரில் வந்து இன்ஜினியரிங் படிப்பாங்க அதான் லேட்டர கோர்சஸ் ஓகேவா நெக்ஸ்ட்டு பிஎஸ்சி பிஎட் ரெண்டும் சேர்ந்து ஃபைவ் இயர்ஸ் படிக்கிற மாதிரி கோர்சஸ் இருக்குது இன்டெகிரேட்டட் கோர்ஸ் நான் இன்டகிரேட்டட் கோர்ஸ்க்கு தனி வீடியோ போடுறேன் இன்டெகிரேட் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பி நீங்கள் வந்து பிஎஸ்சி பண்ணதுக்கப்புறம் எம்எஸ்சி பண்ணுவீங்க பிஎஸ்சி த்ரீ இயர் அதுக்கப்புறம் எம்எஸ்சி டூ இயர் ஸோ இங்கே பிஎஸ்சி முடிச்சிட்டு இன்னொரு காலேஜில் போய் டூ இயர் எம்எஸ்சி அப்படி படிப்பீங்க சம் காலேஜில் இன்டெகேட்டட் பிஜி கோர்ஸ் இருக்கும் அப்படின்னா பிஎஸ்சியும் எம்எஸ்சியும் சேர்த்து ஒரே காலேஜில் ஃபைவ் இயர்ஸாக ஒரே கோர்ஸாக படிப்பீங்க அதான் இன்டெகிரேட் கோர்சஸ் நெக்ஸ்ட் பிஜி டிப்ளமோ கோர்ஸ் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சானிட்டரி இன்ஸ்பெக்டர் நான் சொன்னேன் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சதுக்கப்புறம் ஒரு வருஷம் கோர்ஸ் இருக்குது இந்த காந்திகிராம் யூனிவர்சிட்டியில் நீங்கள் இதை முடிச்சிங்க அப்படின்னா சானிட்டரி இன்ஸ்பெக்டருக்கு யார் எலிஜிபிள்னு சொன்னேன் அந்த ஒன் இயர் கோர்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது ஓகேவா நல்ல ஒரு காலேஜ் நல்ல ஒரு யூனிவர்சிட்டி தான் ஓகேவா நெக்ஸ்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியான ஃபீஸ் இது இந்த மாதிரி ஃபீஸ் வந்து எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு உங்கள் ஹாஸ்டல் ஃபீஸாக இருக்கட்டும் அகாடமிக் டியூஷன் ஃபீயாக இருக்கட்டும் என்ன ஃபீயாக இருந்தாலுமே ரொம்ப கம்மியாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய வெப்சைட்ஸ் அண்ட் சோர்ஸஸ்ல சொல்கிறாங்க ஃபீஸ் வந்து ஒன் இயர் கோர்ஸஸ்கெலாம் வெறும் என்னவாக இருக்குமா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இருக்குமா டிப்ளமோ சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட்லேருந்து செவன் தௌசண்ட் குள்ளே இன்க்ளூடிங் ஃபீ ஹாஸ்டல் ஃபீ எல்லாமே சேர்த்து பிஎஸ்சி படிக்கணும் அப்படின்னா த்ரீ இயர்ஸ்க்கே மொத்தத்தில் டென் தௌசண்ட்லேருந்து டுவெண்ட்டி தௌசண்ட் தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ஒரு அப்ராக்சிமேட் ரேஞ்சு தான் நீங்கள் காலேஜில் போய் ஃபர்தராக நீங்கள் விசாரிச்சுக்கலாம் பட் இதான் ஓரளவு இதை தாண்டி ரொம்பலாம் இருக்காது உங்களுக்கு ஃபீஸ் ஓகே ரொம்பவே கம்மியான ஃபீஸ் இந்த காந்தி கிராம் யூனிவர்சிட்டியில் இன்க்ளூடிங் ஹாஸ்டல்னு சொல்கிறாங்க எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல பட் எல்லா சோர்சஸ்லேயுமே இப்படி சொல்லும்போது கண்டிப்பாக அது உண்மையாக தான் இருக்கும் நீங்கள் போய் விசாரித்து பாருங்கள் ஓகேவா நெக்ஸ்ட்டு இப்போ என்னென்ன பி பி சாரி யூஜி கோர்சஸ்லாம் இருக்குன்னு பார்த்தோம் ஸ்கில் டெவலப்பிங் கோர்ஸ் இச் மீன்ஸ் சர்டிஃபிக்னா சொன்னேன் உங்கள் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணணும் அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் கோர்ஸ்லாம் சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் இயர் கோர்ஸ் போட்டுக்கோங்க டிப்ளமா கோர்ஸஸ்லாம் படிச்சு வச்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் இன்டர்வியூஸ் அப்படின்லாம் சொன்னேன் ஸோ அது மாதிரி இவங்க நிறைய உங்களை ஸ்கில்ல நல்லா டெவலப் பண்ணி விட்றாங்க இது வந்து மேக்ஸிமம் சிக்ஸ் மந்த்திலிருந்து ஒன் ஒர்க் ஒன் இயர் வரைக்கும் இருக்குது இந்த கோர்ஸஸ்லாம் என்னென்ன கோர்ஸஸ் பார்த்திங்கன்னா டெய்ரி ரிலேட்டட் கோர்ஸ் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு அஞ்சு எழுதிருக்குன்னு நிறையா இருக்குது டெய்ரி டெய்ரி ப்ராடக்ட்ஸ் அந்த கோர்ஸஸ் இருக்குது ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் இது ரிலேட்டட் கோர்ஸ் மல்டிமீடியா மீடியா பற்றி உங்களுக்கு ஐடியா கொடுப்பாங்க ரெஃப்ரிஜிரேட்டர் அண்ட் ஏசி அந்தனால் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஏசி ரிப்பேர் ரிப்பேர் பார்க்குற மெக்கானிக்காவோ இல்லை அது மாதிரி வெறும் ஆறு மாதம் படிச்சுட்டு போய் ஒரு வேலைக்கு போகலாம் அந்த மாதிரி நெக்ஸ்ட்டு சாஃப்ட்வேர் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் வந்து நல்லா டெவலப் பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு ஈவன் யூ ஆர் பயாலஜி ஸ்டூடெண்ட் ஆர் கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸ் சாஃப்ட்வேர் ஸ்கில்ஸ் உள்ள நிறையா சர்டிஃபிகேட் கோர்ஸஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஓகேவா நெக்ஸ்ட் ஸ்காலர்ஷிப் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஆஃபர் பண்ணுற ஸ்காலர்ஷிப் இருக்குது எல்லாருமே எலிஜிபிள் தான் நீங்கள் அப்ளை பண்ணால் உங்களுக்கு கிடைக்கும் பிளேஸ்மெண்ட் வந்து இதில் இருக்குது ஓகேவா ஸோ வில்லேஜ் ப்ளேஸ்மெண்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மற்றபடி பிளேஸ்மெண்ட் வந்து ஓரளவு நார்மலாக இருக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லாயிருக்கும் ஹாஸ்டல் ஓரளவு ஓகே இந்த ஃபீஸுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா ஓகே ஸோ ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுற நிறையா கோர்சஸ் இருக்குது நிறைய எல்லா யூஜி கோர்ஸ் இருக்குது அண்ட் அட்மிஷன்ஸ் ஓப்பனில் இருக்குது ஸோ இட்ஸ் யூர் டேன் நீங்கள் நல்லா நல்ல காலேஜ் தான் பொறுத்தளவுக்கு ஓகேவா எல்லா கிரேட் அந்த யார் ரேங்கிங் பார்க்கும்போது ஸோ இஃப் யூஆர் விஷ் நீங்கள் போய் அட்மிஷன் நினச்சிணும் அப்படின்னா அப்ளை பண்ணலாம் ஸோ அப்கமிங் வீடியோஸில் நம்ம நிறையா டிஸ்கஸ் பண்ணலாம் தேங்க் யூ